ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவினி டாக்ஸ். நான் தான் உங்கள் கவி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். இதை நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு, காலேஜுக்கு கூட போட்டு போகலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் நடுவில் சொல்கிற ஒரு வேர்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க நான் தெரிஞ்சுப்பேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளம்லேருந்து. இது ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் நல்ல ஒரு பேஸாக இருக்குது மேக்கப்புக்கு. இதை நான் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டேன், கொஞ்சமாக மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போதுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா வந்து மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது, உடனே அது கலைஞ்சிரும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அது ஃபேஸ்லேயே நல்லா அப்சர்வ் ஆகிற வரையும் அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸை வந்து இந்த பேபி லிப்ஸ் வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் எந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. நம்ம காம்பாக்ட் பவுடர் வச்சு தான் இந்த மேக்கப் போட போகிறோம். இந்த மேபிளின் நியூயார்க்லேருந்து இந்த ஒரு காம்பாக்ட் நான் எடுத்துக்கிறேன். இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் நான் போட்டுடுறேன். அதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அது ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது ஆக்சிடைஸ் ஆகிடும். இப்போ நான் கையை வச்சு நல்லா அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கை பண்ணுறதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் கையை வச்சு பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்திலே இது ஆக்சிடைஸ் ஆகிடும். நம்மளோட ஃபைனல் லுக் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இப்போ நான் அதே காம்பாக்ட் பவுடரை என் ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டார்க் சர்க்கிளில் நல்லா கம்மி பண்ணி காட்டும். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்களும் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ஸ்டே குயிக்கிலேருந்து இந்த இலுமினேட்டர் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய போன ஹால் வீடியோலேயே காட்டியிருப்பேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து 2-3 times நீங்கள் மேலே மேலே போட்டு பில்டப் பண்ணால் கூட ரொம்ப ஓவராக காட்டலை. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் பண்ணி பார்க்குறேன், பட் எனக்கு அந்த கலர் வந்து பாப்பப்பாக காட்டலை. ஸோ செகண்ட் ஸ்ட்ரோக் போய்க்கிறேன். இப்போ இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் அதையே எடுத்து நான் நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸ்லேயே ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து நோஸ் தான், அதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். அடுத்து நம்ம காஜலுக்கு மூவ் பண்ணலாம். அதே ஸ்டே குயிக்லேருந்து பெடாஸ் காஜல் யூஸ் பண்ணுறேன். அதை என்னோடய அப்பர் ஐலிட்டில் கொஞ்சம் வைடனாக யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக திக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என் கண்ணு நல்லா பெருசாக தெரியும். இப்போ இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பட்ஸ் எடுத்து அதை நான் நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கும் ஸ்மச் பண்ணோன்னா இன்னும் கண் வந்து நல்லா போல்டாக தெரியும். சின்ன கண் உள்ளவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ அதையே அப்பர் ஐலிட்டில் யூஸ் பண்ண மாதிரியே லோவர் லேஷ் லைனில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா தெரியுது பாருங்கள், இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அந்த கண்ணுக்கும் நான் போட்டுட்டேன். இப்போ ஸ்டே குயிக்லேருந்து இந்த மினிஸ் போன ஹாலில் காட்டியிருப்பேன். இந்த குட்டி குட்டி லிப்ஸ்டிக்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இதுலேருந்து ஒரு ஷேட் தான் நான் இன்றைக்கி பிக் பண்ணேன். இதுலேருந்து நான் நல்ல ஒரு பிங்க் எடுத்துக்கிறேன். பிங்கிஷ் வயலட் மாதிரி இருக்குது அதை பார்க்க. பட் நான் வந்து அந்த ஆல்ரெடி பேபி லிப்ஸ் போட்டிருந்தேன்னே, அதுக்கு மேலேயே இதை போடுறப்ப ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்ப ஓவராக இருக்கல. ட்ரமேட்டிக்கான லுக் எனக்கு எப்போதுமே பிடிக்காது. ஸோ வந்து நான் ரொம்ப சட்டிலாக போய்க்கிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும். மேக்ஸிமம் பிளாக், ரெட் அது மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வந்து இந்த மேக்கப் லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெட்டுக்கு வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் ஷேட் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணலை. இந்த சிம்பிளான லுக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிட்டேன், ஒரு பெரிய ஜிம்கா போட்டுட்டேன். நமக்கு கிராண்டான ஒரு லுக் வரணும் அப்படின்னா ஒரு பெரிய ஜிம்கா போட்டாலே நல்லா கிராண்டான லுக் வந்துடும். ட்ரெஸ்ஸு சிம்பிளாக இருந்ததுன்னா நீங்கள் அக்சசரிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. அக்சசரிஸ் வந்து சிம்பிளாக இருந்ததுன்னா ட்ரெஸ் நல்லா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கீழே நீங்கள் போயிட்டு வா கவி அப்படியே நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸையும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.